அனைத்து குருமார்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழ் அறிஞர், கலைஞர் என்ற பெயருக்கு தகுந்தபடி கலைஞர்களை ஆதரிக்கும் பெருமகனா தமிழக முதல்வர் அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமான்களே, அறிஞர்களையும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். அனைத்திந்திய பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் இன்று இணைந்து 1000 கலைஞர்களை கொண்டு வழங்கும் இந்த நாட்டியாஞ்சலிக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருப்பதற்கு எங்கள் சங்கத்தின் சார்பிலும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தும் தஞ்சை பிருகன் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பிலும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடன் ஆடும் கலைஞர்கள் அனைவரும் அவர்களுடைய செலவிலேயே இங்கு வந்து இலவசமாக இந்த புண்ணிய காரியத்தில் கை கொடுத்து இங்கு ஆடி எங்கள் பரவசத்தை பகவானுக்கும் இந்த கோயிலை படைத்த ராஜராஜனுக்கும் அர்ப்பணிக்கிறோம். உத்தமே போற்றும் இந்த தஞ்சை பெரிய கோயில் ஆத்மாவோடு ஆண்டை நெருங்கிய போதே இந்த நிகழ்ச்சியை என் மனதில் நினைத்து இதற்காக பல விஷயங்களை சமைத்தேன். பாடல்களை தொகுத்து இசை அமைத்து நடனம் அமைத்து அதை டிவிடியாக செய்து 1000 கலைஞர்களுக்கும் அனுப்பி ஒத்திகை எங்கும் சேர்ந்து செய்யாமல் ஒத்திகை நிகழ்ச்சி எல்லாவற்றையும் இந்த இறைவனுக்கு இங்கே அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் நம் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு கடிதம் அவர்களுக்கு இன்டர்நெட் மூலமாக அனுப்பியதன் காரணத்தால் அத்துணை கலைஞர்களும் என்னை நம்பி இந்த பெரிய விழாவில் பங்கேற்க வந்ததற்கு அவர்கள் வயதை கருதாமல் என் தலையை வணங்கி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வண்ணக்களஞ்சியமாக இங்கு அணிவகுத்து நிற்கும் இந்த சக்தி கூட்டத்தையும் சில சில சிவ அம்சங்களையும் இங்கே பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளை கடக்கும் இந்த தவக்கோயில் இன்னொரு 1000 ஆண்டுகள் கழித்து 2000 ஆண்டை கொண்டாடும் பொழுது இன்று நாங்கள் 1000 பேர் ஆடினோம் என்றதை சரித்திரமாக கண்டிப்பாக உலகம் பாராட்டும் என்று நம்புகிறேன். புதை பொருள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், சரித்திர விஷயங்களை இந்த ஆலயத்தில் கல்வெட்டாக எழுதி வைத்துள்ளான் ராஜராஜன். நம் தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒப்புதலோடு நாங்கள் இன்று 1000 பேர் சேர்ந்து ஆடி இந்த விழாவை நடத்தினோம் என்றும் எங்கேயாவது ஒரு கல்வெட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக அரசின் பல டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் இந்த மீடியா அத்தனை பேருக்கும்
என் பிரத்யேக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால் மீடியாவும் எங்களோடு சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது பூரித்து போகிறோம். தமிழகத்தின் பெயர் இன்று உலகெங்கும் கொடிநாட்டப்படுகிறது. ஏனென்றால் எங்கள் நிகழ்ச்சி இன்று உலகெங்கும் பார்க்கப்படுகிறது வெப்காஸ்ட் மூலமாக என்பதை பெருமையோடு தன்னடக்கத்தோடு கூறி இந்த விழாவிற்கு இவ்வளவு இந்திரலோகம் போல ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கு மனதார எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நிகழ்ச்சியை இப்பொழுது துவங்குகிறோம்.